வெல்கம் டு எஸ் வெப் டிவி. நான் உங்கள் ராஜா பக்கீர்சாமி. ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாகுபலியோட படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி மக்களுக்கு மேலே பார்த்துருக்காங்க அந்த ட்ரெய்லரை. இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது 2:23 அந்த படத்தோட ட்ரெய்லரோட டூரக்ஷன். முதல் பாகத்தோட கதை என்னென்னா, தன்னோட அம்மா அதாவது பிரபாஸோட அம்மா வந்து அடிமையாக இருப்பாங்க. கட்டப்பா வந்து அவங்க அப்பாவை கொண்டு இருப்பார். இதுக்கான விடை வந்து இந்த படத்தில் வந்து கிடைக்குங்கிறது அதிலே போட்டிருப்பாங்க. இதுக்கான தீர்வு அப்படின்றது தான் போட்டிருப்பாங்க, கன்க்ளூஷன் அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2:23 இந்த படத்தோட முழு கதையுமே நம்ம பார்த்துட்டோம். இதில் நடிகர்களோட பங்களிப்பு அப்படின்னும் போது சத்யராஜ், இந்த சத்யராஜ் தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படிங்கும் போது முதல் பாதியிலே எல்லாருமே சொல்லிட்டாங்க. சத்யராஜ் தான் பெரிய லெவலில் பங்களிப்பு ஏற்படுத்தியிருக்காரு. மிக சிறந்த நடிகன் அது கட்டப்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நம்ம வந்து நிகழ்காலத்துக்கு, அதாவது அந்த காலத்துக்கு போயிருந்தால் கூட இந்த மாதிரியான மனிதனை பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ போர்க்குளம் உள்ள ஒரு நடிகனாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நாசர் சார் ஒரு சின்ன கட்டில் தான் வராரு. அவரோட அந்த ஆக்ஷனே தெரியுது நம்ம ஏமாந்து போயிட்டோம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா நம்ம சாம்ராஜ்யம் நம்ம கையிலேருந்து விலகி இருக்குது அப்படிங்கிறத கதையில் சொல்லுது. இதில் தமனா பற்றி சொல்லணுனாக்கா பெருசாக இல்லைண்ணே, ஏன்னா கத்தியை தூக்கிட்டு ஒரே ஒரு ஷாட்டில் மட்டும் வராங்க. முழுக்க முழுக்க வந்து அனுஷ்காவோட ஆதிக்கம் தான் அந்த படத்தில் இருக்குங்கிறத முழுமையாக நம்புகிறோம். ஏன்னா அனுஷ்கா வந்து சிறந்த நடிகை, பிரபாஸுக்கு ஈக்குவலாக அந்த உயரமும் சரி, அஜனபோகமான இப்போ உடல் அமைப்பும் சரி, பிரபாஸுக்கு ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. இந்த பகுதியில் வந்து அவங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். முதல் பகுதியில் எப்படி வந்து கட்டப்பாவை வந்து சத்யராஜ் சிறப்பாக பண்ணாரோ, அதேமாதிரி இரண்டாவது பகுதியில் வந்து ரம்யா கிருஷ்ணனோட ஆதிக்கம், அதாவது ஆதிக்க நடிப்பு வந்து பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ட்ரெய்லர் தெரியுது. அதுக்கப்புறம் இதில் வேலை செஞ்சிருக்க அதாவது டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் செந்தில்குமார் ஆகட்டும், அதற்கப்புறம் வந்து இசை அமைப்பாளர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து சண்டை காட்சிகளை வடிவமைத்த ஸ்டன்ட் மாஸ்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி நம்மளோட இந்திய சினிமாவில் இப்படி பார்த்துருப்போமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதாவது இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கார் ராணா, வில்லனாக நடிச்சிருக்காரு, வில்லன் கிடையாதுங்க அவர், ஒரு சாம்ராஜ்யத்தை எதிரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது ஒரு இந்திய சினிமாவில் தன்னோட உடம்பை வந்து வருத்திக்கிட்டு நடிக்கிற நடிகர்களில் வந்து ராணாவும் ஒருத்தர் அப்படிங்கிறது இந்த சின்ன ட்ரெய்லர்லேயும் நமக்கு தெரியுது. தமிழில் வந்து விக்ரம் சார், கமலஹாசன், சூர்யா, அப்புறம் வந்து ஹிந்தியில் சல்மான் கான், ஷாருக்கான் போன்ற நடிகர்களுக்கு மத்தியில் இவர் வந்து 5 வருஷம் இந்த 5 வருஷம் வந்து இந்த பாகுபலிக்காக உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது அவரோட நடிப்பில் தெரியுது. இயக்குனர் சங்கரை மிஞ்சிட்டார்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா சங்கர் தான் முதல் நம்ம வந்து பிரம்மாண்ட சினிமாவின் அடித்தளம். அதன் பிறகு சங்கர் சார் வந்து நவீன கால சினிமாவை வந்து எப்படி காட்டிகிட்ருக்காரு, ரோபோங்கிற மாதிரி டெக்னிக்கலான விஷயம் காட்டிகிட்ருக்காரு. அது மாதிரி நம்மளோட முன்னோர்கள் மன்னர்கால ஆட்சியில் நம்ம வந்து எப்படிலாம் சிறப்பாக இருந்தோம், இந்தியா எப்படி ஆட்சி புரிஞ்சிச்சு, தென்னிந்தியா வந்து எவ்வளோ செழிப்பாக இருந்தது அப்படிங்கிறதுலாம் இந்த பாகுபலி படங்கள் போன்று வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இதெல்லாம் தெரியும். ஏன்னா முன்னாடி நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் பல சினிமாக்கள் நம்ம பார்த்துருப்போம், அதில் புரட்சிகள் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். நம்மளோட ஆட்சி முறைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுலாம் இந்த பாகுபலியில் தெரியும் அப்படிங்கிறதான் இருக்குது. இந்த 2.5 நம்மளுக்கு வந்து பெருசாக ஒன்றும் காட்டல. இருந்தாலும் இந்த 2.5 ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொருத்தரும் நடிப்பும் வந்து மிக சிறப்பாக இருக்கும். முதல் பகுதியில் வந்து சென்டிமெண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு வருத்தப்பட்டு எஸ்எஸ் ராஜமொழியை சொல்லியிருக்காரு. ரெண்டாவது பகுதியில் வந்து நிறையவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. அதையும் நம்ம வந்து திரையில் பார்ப்போம். இந்த ரஜினி படம், கமல் படம், இந்த மாய, இந்த என் நடிகை நடிச்சிருப்பார், என்னோட தலைவர் நடிச்சிருப்பார், இந்த மாயெல்லாம் உடஞ்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த சினிமாலாம் மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த நல்ல படைப்புக்காக இயங்கிட்டு இருக்க ரசிகர்களுக்கு பாகுபலி 2 வந்து பெரிய விருந்தாக தான் இருக்கும். ட்ரைலரே வந்து 5 கோடி மக்களுக்கு மேலே பார்த்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தோட எதிர்பார்ப்பு வந்து பெருசாக எகிரிருக்கு. ஆல்ரெடி ஒரு பிரம்மாண்டமான படத்தை பார்த்துட்டோம். இந்த 2வது பாகுபலியும் வந்து பிரம்மாண்டமாக இருக்குங்கிறது ட்ரைலர் மூலமாக தெரியுது. இந்த படத்தை பார்க்கறதுக்காக நான் எதிர்பார்த்து காத்திருக்கோம். நன்றி, வணக்கம். எஸ் வெப் டிவி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.